வேலூர் அதிசயம். வை வேஸ்ட்? வேஸ்ட் இஸ் அ மிஸ்பிளேஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் அன்ரெக்கக்னைஸ்ட் வெல்த். வேஸ்ட் நாட் வேஸ்ட். இன்று நாடு முழுவதுமே உள்ளாட்சிகளுக்கு பெருந்தொல்லை தருவது திட்டக்கழிவுகள். அதை என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளாட்சிகள் குளங்களிலும் குட்டைகளிலும் கொட்டிவிடுகிறார்கள். எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பூஜ்ய குப்பை திட்டம் என்ற திட்டத்தை தயாரித்து பல குடியிருப்பு பகுதிகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனால் இத்திட்டத்தை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்ட அளவில் அறிமுகப்படுத்திய நாடே போற்றும் அளவிற்கு வெற்றி கண்டுள்ளது வேலூர் எக்ஸ்னோரா. இதற்கு மூல காரணம் வேலூர் சீனிவாசன் என்ற மிகச்சிறந்த முன்மாதிரி இளைஞர். இன்று அவர் வருகைக்காக பல நகராட்சிகள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு முழு ஆதரவு தருபவர் மாவட்ட ஆட்சியர் திரு மோகன்தாஸ் ஐஏஎஸ் மற்றும் இதர அதிகாரிகள். தோள் கொடுப்பவர்கள் வேலூர் மாவட்ட எக்ஸ்னோரா தலைவர்களான திரு மீனாட்சி சுந்தரம், திரு தொல்காப்பியன், திரு ஜெகதீசன் ஆகியோர். பல்வேறு தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் வேலூர் மாவட்ட வாழ் நல்மக்கள். இன்று பல நகர கிராம பஞ்சாயத்துகளில் 90% கழிவுகள் செல்வமாக மறுபிறவி எடுக்கின்றன. ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பட்டதாரி பெண்களுக்கு சூப்பர்வைசராக பணிபுரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பெண் சூப்பர்வைசர்களுக்கும் செல்போன் கொடுக்கப்பட்டுள்ளது. குப்பை அகற்றப்படவில்லை என்றால் எந்த வீட்டுக்காரரும் அவர்களை செல்போனில் அழைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக எவரையும் அயவர்க்கும் சீனிவாசன் உருவாக்கியிருக்கும் புதிய சுற்றுச்சூழல் சங்கிலி. மனித இனத்தில் பெண் சிகவை கொள்கிறார்கள். மாட்டு இனத்தை பொறுத்தவரை ஆண் கன்றுகளை கொன்று விடுகிறார்கள். ஆண் கன்று பால் தராது. உழுவதற்கு டிராக்டர்கள் வந்துவிட்டன. மாட்டு வண்டிகள் இடத்தை பேருந்தி பிடித்து கொண்டன. கசாப்பு கடையில் வெட்டப்படுவதற்காக சந்தையில் விற்கப்படும் கடா கன்றுகள் சீனிவாசன் விலைக்கு வாங்கி தன்னுடைய புதிய குப்பை மையத்தில் அடைக்கலம் தருகிறார். புதிய பணியினை தருகிறார். காய்கறி மார்க்கெட் கழிவுகளை உணவாக படைத்து அந்த கன்றுகள் போடும் சாணத்தை எக்ஸ்னோரா வண்டிகள் கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டு கழிவுகளை தரமான உரமாக்கி பயன்படுத்துகிறார்கள். கிடைக்கும் உரம் தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. சாணத்திலிருந்து எரிவாயும் தயாரிக்கப்படும். கன்றுகளின் மூத்திரமும் சேகரிக்கப்பட்டு இயற்கை உரமாக தயாரிக்க முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கிடைக்கும் உரம் தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. பழைய குப்பை மையங்களுக்கு கிடா கன்றுகள் தேவையானதாகிவிட்டன. வேலூர் முன்மாதிரி திட்டத்தை இந்தியாவில் எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் கடைப்பிடித்ததால் இந்தியாவில் வளம் செழிக்கும் செல்வ செழிப்பான நாடாக இந்தியா மாறிவிடும். பசுமை புரட்சி பிறக்கும். முக்கியமாக கன்றுகள் காப்பாற்றப்படும். இத்திட்டத்தை எங்கேயும் அறிமுகப்படுத்தலாம். வேலூரில் கல்லூரி, கோவில், மார்க்கெட் ஆகிய இடங்களில் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. கடா கன்றுகளை காப்பாற்றுங்கள். இத்திட்டத்திற்கு ஆதரவு தர விரும்புவோர் கடா கன்றுகளை வாங்க வேலூர் எக்ஸ்னோராவிற்கு நிதி தாருங்கள். ஒரு கன்று ரூபாய் 500 ரூபாய் 700 வரை கன்றுக்கு சத்துணவு அளிக்கும் திட்டத்திற்கும் ஆதரவு தாருங்கள்.